வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்திருக்கும் நாம் ஜெயரஞ்சன் யோகராஜ், சந்திரிகா ஆறுமுகம். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கொள்கை செயற்படுத்தப்படும் கால எல்லை குறித்து ஜனாதிபதி ஊடக பிரதானிகளுக்கு கருத்து. அமைச்சர் கம்மன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியில் எதிர்க்கட்சி மீதான நம்பிக்கை தொடர்பில் கேள்வி. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி ஆசிரியர்கள் இசுருப்பாய நுழைவாயிலில் இருக்கையில் சஜித் தரப்பு வீதியில் சுகாதார சட்டங்களை மீறியது. உயர்தர பரீட்சை நவம்பர் 15 ஆரம்பம். புலமை பரிசில் பரீட்சை நவம்பர் 14 திகதி. சிறுவர் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்கிறார் பிஎல் நிஷாந்த். அர்ஜுன் மகேந்திரன் இன்றி பிணைமுறி வழக்கை விசாரணை செய்ய நடவடிக்கை. பிரித்தானியாவில் பிரதமருக்கும் சுகாதார அமைச்சருக்கும் கதவுகள் மூடப்பட்டு நாடு திறக்கப்பட்டது. முதலில் ஜனாதிபதி தொடர்பான ஒரு செய்தியைத்தான் நாங்கள் தர இருக்கின்றோம் சந்திரிகா. நாங்கள் ஒருவருடைய திறமையை புடம் போட்டு பார்க்க வேண்டுமாக இருந்தால் சோதனைகள் வர வேண்டும், சோதனைகளில் சாதனைகள் புரிய வேண்டும். அப்படி புரிந்தால்தான் அவர் சாதனையாளர், திறமையாளர் அல்லது ஒரு நிர்வாகி என்று சொல்லலாம். சோதனைகள் இல்லாமல் பஞ்சமெத்தையிலே நடந்து செல்கின்றவர் வந்து ஒரு திறமைசாலி என்று சொல்வதற்கில்லை. ஏன், சோதனை வந்தவுடன் சிலர் விழுந்து விடுவார்கள். சோதனைகளும் அதே போன்று பிரச்சனைகளும் அவற்றுக்கு முகம் கொடுக்கின்ற தன்மையும் அதனை பொறுத்து தான் அவர் திறமைசாலியா, நிர்வாகியா, ஒரு தலைமை அதிகாரியா என்பது ஊர்ஜிதப்படுத்தப்படும். அவ்வாறான ஒரு தலைவர் பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பேசுகிறோம். ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ச கடந்த 2019 ஜனாதிபதி தேர்தலில் பாரிய வெற்றி பெற்று நமது நாட்டின் நிர்வாகத்தை பொறுப்பேற்றார். சுவிச்சத்தின் எதிர்கால நோக்கு கொள்கை பிரகடனத்தை யதார்த்தமாக மாற்றுவதே ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தின் இலக்காகும். இந்த பயணத்தின் பல தடைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்பட்டது. இந்த கொள்கை திட்டங்களை இன்னும் 3 வருடங்களில் ஜனாதிபதியினால் யதார்த்தமாக்க முடியுமா என்பது அநேகருக்குள்ள பிரச்சனையாகும். இன்று ஊடக பிரதானிகளை சந்தித்த ஜனாதிபதி இந்த விடயம் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டார். எஞ்சிய 3 வருடங்கள் மட்டுமன்றி அதற்கு அடுத்த 5 வருடங்களில் தனது கொள்கை நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்தார். ஊடக நிறுவன பிரதானிகளுடனான இன்றைய விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலும் தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச போட்டியிடுவார் என்பதற்கான சமிஞ்ஞையாகவே பலர் இதனை சுட்டிக்காட்டுகின்றனர். ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளரும் இது தொடர்பில் ட்விட்டர் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். 2019 நவம்பர் மாதம் 14 தேதி இடம்பெற்ற தேர்தலில் நாட்டு மக்கள் பாதுகாப்பான நாடு, சுவிச்சமான எதிர்காலம் ஆகியவற்றை எண்ணி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை அமோக வெற்றி பெற செய்தனர். சுவிச்சத்தின் எதிர்கால நோக்கு கொள்கை பிரகடனத்துடன் நாட்டை கட்டியெழுப்பும் பாரிய புரட்சியை ஆரம்பித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தின் பாரிய பல மாற்றங்களை ஏற்படுத்தினார். அரசியல் நோக்கங்களுக்காக இனபேதம், மதபேதம் பரப்பப்படுகின்றமைக்கு மாறாக அதனை பின்தள்ளி மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கென ஒன்றிணைய வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சுட்டிக்காட்டிய தலைவராக இவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். தமது பதவி காலத்தில் நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாத்து, புத்த சாசனத்தை பாதுகாத்து, சகலரும் சகல பிரஜைகளும் தமது சமயங்களை பின்பற்றி வாழக்கூடிய சுதந்திரத்தை வழங்குவது அவரின் கொள்கையாக உள்ளது. பாராளுமன்றம் மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசுகின்ற தேசிய கொள்கை கலந்துரையாடல் இடம்பெறுகின்ற சரியான முன்மாதிரியான இடமாக மாற வேண்டும் என்பது அவரின் கொள்கையின் மிக முக்கியமான விடயமாகும். தீவிரவாதம், அடிப்படைவாதம், பாதாள உலக செயல்பாடுகள், போதைப்பொருள், மகளிர் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் ஆகிய சமூக பிரச்சனைகள் இல்லாத நாடாக இலங்கையை கட்டியெழுப்புவதே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் நோக்கமாகும். மக்களின் வாக்குகளை பெறும் நோக்கத்தில் மட்டும் அவர்களுக்கு மத்தியில் செல்லும் சம்பிரதாய நிலைமைகளுக்கு மாறாக தேர்தல் அருகில் கூட இல்லாத காலப்பகுதியில் கிராமத்துடன் கலந்துரையாடல் வேலை திட்டத்தின் ஊடாக பின்தங்கிய கிராம மக்களின் இதயங்களுக்கு அருகில் சென்று அவர்களின் சுக துக்கங்களை கேட்டறிந்து அவர்களின் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வினை பெற்றுக் கொடுத்து முன் உதாரணமாக விளங்குகின்றார். சுவிச்சத்தின் நோக்கு திட்டத்தின் ஊடாக மக்கள் மய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு குடிமகனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பொருளாதார நிலைப்புகளை உருவாக்க அவர் முன்னின்று செயல்பட்டார். இந்த சகல விடயங்களுக்கு மத்தியில் முழு உலகையும் ஆட்டிப்படைக்கும் COVID-19 தொற்றுக்கு மத்தியில் மக்களை பாதுகாப்பதற்கு சரியான திட்டமிடல்களை சரியான விதத்தில் நடைமுறைப்படுத்தி நாட்டின் அபிவிருத்தி செயல்பாடுகளை பிரச்சனைகள் உள்ள போதிலும் வெற்றிகரமாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல இவர் வழங்கிய வழிகாட்டல் மற்றும் தலைமைத்துவம் சாதாரணமானது அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிச்சத்தின் எதிர்கால நோக்கு கொள்கை பிரகடனம் யதார்த்தமாக்கப்பட வேண்டும் என்பதே நாட்டை நேசிக்கும் சகல பிரஜைகளினதும் எண்ணமாகும். அமைச்சர் உதய கம்மன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை
தவறுகளின்றி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படாமை காரணமாக இந்த பாராளுமன்றத்தில் விவாதம் சூடுபிடித்தது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலையிட்டு அதனை சரி செய்தார். உரிய முறையில் நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிக்க தவறிய எதிர்க்கட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையொன்று கொண்டுவரப்பட வேண்டும் என ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இங்கு தெரிவித்தனர். இது தொடர்பான விவாதம் நாளை நடைபெற உள்ளது. எரிபொருள் விலையை அதிகரித்தமைக்காக அமைச்சர் உதயகாமன் பிளவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களினால் கையொப்பம் இடப்பட்டு நம்பிக்கையில்லா பிரேரணை கடந்த மாதம் 22ஆம் தேதி சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு உள்ளிட்ட 43 பேர் கைச்சாத்திட்டிருந்தனர். 10 காரணிகளை அடிப்படையாக வைத்து நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டது. எனினும் நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஆளும் கட்சி கூட்டம் நேற்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. நம்பிக்கையில்லா பிரேரணையை தோல்வியடைய செய்ய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் இணக்கம் தெரிவித்தனர். இவ்வாறான பின்னணியிலேயே இன்று பாராளுமன்றத்தில் விவாதம் ஆரம்பமானது. எரிபொருள் விலை அதிகரிப்பானது அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தும் செயல் என பொதுச்சன பெருமுன பொதுச் செயலாளர் சாகர காரிவசன் தெரிவித்தார். உங்கள் அரசாங்கத்தின் காலப்பகுதியில் எரிபொருள் விலை அதிகரிப்பை மேற்கொண்டது நிதி அமைச்சரா சக்திவளத்துறை அமைச்சரா? இதற்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போது செயலிழந்து விட்டீர்கள். முடிந்தால் தேர்தலுக்கு செல்லுங்கள். இந்த அரசாங்கத்தை மக்கள் போங்கள் என விரட்டுகிறார்கள். இலக்கம் வழங்கப்பட்டுள்ள பிரேரணையை நீங்கள் கோருவீர்கள். பிரேரணை கோரப்பட்டதன் பின்னரே அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். குறிப்பாக நம்பிக்கையில்லா பிரேரணை வாசிக்கப்பட வேண்டும். இதுவே சம்பிரதாயம். அன்சாட்டிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆலோசனை குறிப்பிடப்படாவிட்டால் அதை வழிமொழிய முடியாது. பிரேரணையின்றி எவ்வாறு வழிமொழிய முடியும்? பிரேரணைக்கு திருத்தம் கொண்டு வரப்படும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஒரு உறுப்பினர் இங்கு இருமுறை கதைக்க முடியாது. அவர் கதைத்து முடிந்து விட்டார். அவருக்கு இன்னொரு வாய்ப்பை உங்களால் வழங்க முடியாது. யோசனையை முன்வைத்து உரையாற்ற தெரியாத சிறுபிள்ளை நீங்க. நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கூட சமர்ப்பிக்க தெரியாதவர்களுக்கு எதிராக நாம் பிரேரணை சமர்ப்பிக்க வேண்டும். அவர்களுக்கு உரையாற்றவும் தெரியாது, என்ன உரையாற்ற வேண்டும் என்பதும் தெரியாது. சபாநாயகர் அவர்களே, நாம் விவாதத்துக்கு தயார். இதனால் பிரேரணையை வாசிக்க இடமளிப்போம். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எமது நன்றிகள். அரசியல் யாப்புக்கு அமைய அரச கொள்கைக்கான மூலாதாரங்கள் மீறப்பட்டுள்ளமையினால் பாராளுமன்றத்துக்கு நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு அமைய முழு அமைச்சரவையும் உள்ளடங்கும் வகையில் நம்பிக்கையில்லா பிரேரணையில் திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு நான் யோசனை ஒன்றை முன்வைக்கிறேன். ரணில் விக்ரமசிங் அவர்கள் இதில் திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முன்னர் கொழும்பு மாவட்டத்தில் தான் தோற்றதுக்கான காரணம் என்ன என்பதை தேடுங்கள். பாராளுமன்ற உறுப்பினர் சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் என்ன விடயங்கள் இருக்கிறது என்பது கூட அவருக்கு தெரியாது. தமது கட்சியின் அடையாளத்தோட வந்திருக்கிறீர்கள் அல்லது அதனை வெளியில் வைத்து விட்டு வந்திருக்கிறீர்களா என்பதை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எங்களை பற்றி கதைப்பது கொண்டுமில்லை. நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆடை கலைந்து உங்களின் இந்த பாரிய கட்சியினை படுதோல்வி அடைய செய்தமைக்கு நீங்கள் பொறுப்பு கூற வேண்டும். இன்று உங்களுக்கு என்ன நடந்தது? ரணில் விக்ரமசிங்க ஒரு பந்தையே வீசினார், அதில் விக்கெட் வீழ்த்தப்பட்டது. உதயகம்மன் பிளவை ஆட்டமிழக்க செய்யவும் முடியாது, எங்களை ஆட்டமிழக்கவும் செய்யவும் உங்களால் முடியாது. ரணில் விக்ரமசிங்கவின் உரையில் நீங்கள் நாக் அவுட் ஆகிவிட்டீர்கள். இன்று முற்பகல் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் காரணமாக பத்திரமுள்ள பலவத்த இசுறுபாய பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டது. கல்விசார் ஊழியர்கள் சங்கம் பலவத்தையில் உள்ள கல்வி அமைச்சின் கட்டிடத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. தமது சம்பள பிரச்சினைக்கு தீர்வு கோரி ஆர்ப்பாட்டக்காரர்கள் கல்வி அமைச்சு வளாகத்துக்குள் அத்துமீறி நுழைய முற்பட்ட வேளையில் அமைதியின்மை ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டம் காரணமாக பெலவத்த பத்திரமுலையை அண்மித்த பகுதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. கல்வி அமைச்சர் மற்றும் செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தாலும் அப்பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை அதிபர் ஆசிரியர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு கோரி அம்பாறை நகரிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது.
பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தாது சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளுமாறு போலீசார் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தாலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அதனை பின்பற்றாத நிலைமையை காணக்கூடியதாக இருந்தது. இதேவேளை கொழும்பில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்திய இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கல்வி அமைச்சு வளாகத்துக்கு அருகில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கும் தமது சங்கத்துக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என தெரிவித்தார். கல்வி அமைச்சிற்கு அருகில் இன்று ஒரு குழு ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வதாக எமக்கு தகவல் கிடைத்தது. அது எங்களுக்கு தெரியாது. எவருக்கும் ஆர்ப்பாட்டம் செய்ய உரிமை இருக்கிறது. ஆனால் தனித்தனியாக ஆர்ப்பாட்டம் செய்தால் ஒன்றிணைந்த செயற்பாட்டுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆசிரியர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை ஊடாக தீர்க்க வேண்டும் என நாம் எண்ணுகிறோம். ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் சகல அமைப்புகளையும் நான் நாளை காலை சந்திக்கிறேன். எந்த காரணத்துக்காகவும் எமது பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளை சீர்குலைத்து அவர்களை அழுத்தத்திற்கு உள்ளாக்குவது நியாயமான விடயமல்ல. இம்முறை ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இடம்பெற உள்ளதோடு உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் 15ஆம் தேதி ஆரம்பமாகும் என அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இன்று தெரிவித்தார். இதேவேளை சுகாதார வழிமுறைகளுக்கமைய ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் பாடசாலைகளை திறக்க எதிர்பார்ப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை உயர்தர பரீட்சையை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 22 நாட்கள் பரீட்சை நடத்தப்படும். 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடத்தப்படும். 1ஆம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி இம்மாதம் 31ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. எனினும் விண்ணப்ப முடிவு திகதியை மேலும் 1 வார காலத்தால் நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கும். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த சிறுமி தீ காயங்களுக்கு உள்ளாகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விஞ்ஞானபூர்வமான சாட்சிகள் ஊடாக தொடர்ந்தும் விசாரணைகள் இடம்பெறுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சிறுமியின் மரண பரிசோதனை அறிக்கை இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் பொருளை பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டில் பணிபுரிந்த நிலையில் தீக்காயங்களுக்குள்ளாக்கி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி கடந்த 15ஆம் தேதி உயிரிழந்தார். 16 வயதான இச்சிறுமி கடந்த 3ஆம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இவர் டயகம 3ஆம் பிரிவு பகுதியைச் சேர்ந்தவர். கடந்த அக்டோபர் மாதம் இச்சிறுமி ரிஷாட் பதியுதீனின் வீட்டுக்கு பணிப்பெண்ணாக அழைத்து வரப்பட்டுள்ளார். அப்போது இச்சிறுமிக்கு வயது 15 வருடங்களும் 11 மாதங்களும் ஆகும். சம்பவம் தொடர்பில் பொருளை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் அரச ரசாயன பகுப்பாய்வாளரும் அவ்விடத்துக்கு சென்று சோதனைகளை மேற்கொண்டார். சிறுமியின் தேகம் தொடர்பான சட்ட வைத்திய அதிகாரி விசாரணை மற்றும் மரண பரிசோதனை என்பன மேற்கொள்ளப்பட்ட நிலையில் குறித்த மரண பரிசோதனை அறிக்கை இன்று நீதிமன்றத்தில் கையளிக்கப்பட்டது. மரண பரிசோதனை அறிக்கையின்படி இச்சிறுமி ஏதோ ஒரு விதத்தில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் தொடர்ந்தும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் இதற்காக விசாரணை சாட்சிகள் மற்றும் விஞ்ஞானபூர்வ சாட்சிகளும் பயன்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் இதுவரை 10 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இவர்களில் குறித்த சிறுமி பணிபுரிந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் உள்ள அவரின் பெற்றோர், மனைவி மற்றும் மேலும் சில ஊழியர்களும் உள்ளடங்குகின்றனர். அதேபோல் குறித்த சிறுமியின் தாய் மற்றும் ரிஷாட் பதியுதீனின் மனைவியின் தந்தையிடமும் நேற்றைய தினம் மேலதிக வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சிறுமியை பணிப்பெண்ணாக வேலைக்கு அமர்த்துவதற்கென அழைத்து வந்த நபரிடமும் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் பொருளை போலீஸ் நிலையத்துடன் இணைந்து கொழும்பு தெற்கு சிறுவர் மகளிர் பணியகமும் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இதேவேளை சிறுவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் சம்பவங்கள் தொடர்பில் எமது செய்திகளில் ஊடக தர்மத்தை அவ்வாறே பேணி செய்தி அறிக்கையிடப்பட்டது. எவ்வாறெனினும் சில தரப்பினர் ஊடக தர்மத்தை மீறியமை தொடர்பில் நேற்றைய தீரணைய நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. நாவலப்பட்டியில் 13 வயது சிறுமி துஷ்பிரயோகத்துக்குட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் ஊடக தர்மத்தை நாம் பார்த்தோம். மிக கீழ்த்தரமாக சென்று அந்த சிறுமி சம்பவ இடங்களை காண்பிக்க சென்ற போது
அதனை காணொளி பதிவு செய்து ஊடகங்கள் ஒளிபரப்பின. அந்த குற்றச்சாட்டை உங்களது ஊடகம் மீதும் மேலும் சில ஊடகங்கள் மீதும் நாம் சுமத்தப் போவதில்லை. எனினும் அண்மை காலமாக இடம்பெற்ற சம்பவங்களை அவதானிக்கும் போது இந்த விடயத்தில் ஊடகங்களின் செயல்பாடு மிக மோசமாக இருந்தது. ஊடக தர்மத்துக்கு முற்றாக மாறுபட்டு செயல்பட்டனர். அன்புக்குரிய ஊடக நிறுவனங்களிடம் நான் அன்பாக கேட்டுக்கொள்ளும் ஒரு விடயம் உள்ளது. மிக பொறுப்புடன் இந்த செயல்பாட்டை முன்னெடுங்கள். எவராவது ஒருவர் தண்டனை கோவை சட்டத்துக்கு அமைய பாலியல் துஷ்பிரயோகம், பெண்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் வன்கொடுமைகள், கொடுமையான பாலியல் நடவடிக்கைகள், குழுநிலையில் துஷ்பிரயோகத்தில் ஈடுபடல் ஆகிய குற்றச்செயல்களின் போது இதில் பாதிக்கப்பட்டவரை வெளிப்படுத்துகின்றவர்கள் என்றால் அவரின் பெயர் முகவரி வெளிப்படுத்தப்படுமானால் அவரின் புகைப்படம் காட்டப்படுமானால் அது அச்சு அல்லது லெத்தனியல் ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படுமானால் இது 3 வருட கடூடிய சிறை தண்டனை வழங்கக்கூடிய குற்றமாகும். இந்த சட்டம் ஒரே சந்தர்ப்பத்திலேயே அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 6 வருடங்களுக்கு முன்னர் ஒரு ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக இந்த சட்டத்தை நாம் அமுல்படுத்தினோம். எனவே சட்டத்தில் இவ்வாறான ஒரு சரத்து இருக்கிறது. எனவே எந்த நிலையிலும் நான் என்னுடைய ஊடக சந்திப்பில் இந்த சிறுமியின் பெயரை குறிப்பிடவில்லை. பாலியல் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட சிறுவர் துஷ்பிரயோகங்களால் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. இதேவேளை சிறுவர்களை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்துவோருக்கு எதிராக மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் இங்கு கோரிக்கை முன்வைத்தார். உண்மையில் போதுமானதல்ல. நான் மரண தண்டனைக்கு எதிரானவன். அதற்கு சில காரணங்களும் உண்டு. ஆனால் ஜனாதிபதியிடம் கேளுங்கள் என கூறினால் நான் கோரிக்கை விடுக்கும் ஒரே விடயம் பூ போன்ற பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்றவர்களுக்கு மரண தண்டனை வழங்குங்கள் என்பதையே கோருவேன். இவர்களுக்கு கட்டாயம் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். மரண தண்டுவம் தீயுத்துமாய் கிசிது என சக்ன முகத மெவெனி அஹிம்சக மீ பாலவாயஸ் தருவன்ட மீ ரட்டத்துல சிதுவென சித்தித்தக்க பலன கொட்ட பெஹதிலுவம மரண தண்டுவம தீயுத்துக்கேன மத்தே இன்னும். நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த 10 வருடங்களில் 6க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்ட நிலையில் துன்புறுத்தலுக்கு உட்பட்டு மரணம் அடைந்துள்ளதாக மனித அபிவிருத்தி தாபனம் தெரிவித்துள்ளது. தலவாக்கலை பகுதியில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவ்வமைப்பின் தலைவர் கலாநிதி சிவபிரகாசம் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 10 வருடங்களில் நுவரெலியா மாவட்டத்தில் பொகாவத்தையில் ஒரு சிறுவர் கொல்லப்பட்டார். அதற்கு பிற்பாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிவாயா தோட்டத்தில் ஒரு சிறுவர் கொல்லப்பட்டார். அதற்கு பிற்பாடு தலவாக்கல் பிரதேசத்தின் நகர சுத்தி தொழிலாளர்கள் வாழ்கின்ற அந்த பிரதேசத்திலிருந்து அக்குரணைக்கு சென்ற ஒரு சிறுமி கொல்லப்பட்டார். அதற்கு பிற்பாடு அவிசாவல்ல பம்பேகம தோட்டத்தில் ஒரு சிறுமி கொல்லப்பட்டார். ஆகவே இந்த பட்டியல் நீண்டு கொண்டு போகின்றது. அதிலுடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக மஸ்கெலியா லக்ஸபான தோட்டத்திலே சுமதி ஜீவராணி என்ற 2 சிறுமிகள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தோடு மலேக பிரதேசங்களிலே மக்கள் விழிப்புணர்வு அடைந்தார்கள். அதன் பிற்பாடு இந்த சிறுவர்களை வீட்டுக்கு எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து திருப்பி பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப தொடங்கினார்கள். ஆகவே இந்த மனித அபிவிருத்தி அவனை இந்த வேலை திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகின்றது. இந்த பின்னணியில்தான் இன்று நாங்கள் ஒரு தூரதிர்ஷ்டமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இஷாலினி என்ற ஒரு சிறுமி டைகம தோட்டத்தைச் சேர்ந்தவர். இவருடைய மரணம் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு துன்பத்தையும் துக்கத்தையும் கொடுத்திருக்கின்றது. ஆகவே மீண்டும் இந்த சிறுவர் தொழில் இந்த நாட்டிலே அதிகரித்து செல்கின்றது. செல்வி இஷாலினியுடைய மரணம் எங்களுக்கு எடுத்துக்காட்டுகின்றது. ஆகவே இதிலிருந்து இந்த பிள்ளைகளை எப்படி விடுதலையடைய செய்வது என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. இதற்கு நாங்கள் பல வேலை திட்டங்களை இப்பொழுது முன்வைத்து வருகின்றோம். ஒன்று, இலங்கை மனித உரிமை ஆணைய குழுவில் முறைப்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். தொழில் ஆணையாளருக்கு முறைப்பாடு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர், நுவரெலிய பிரதேச செயலகம், அதே போல் இலங்கை சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இவற்றிலே முறைப்பாடுகளை செய்து இந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பாராளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு அருகில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு அருகில் ஒன்று கூடிய ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்விடத்தில் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு பின்னர் பாராளுமன்ற நுழைவாயில் வரை நடைபவனியாக வருகை தந்தனர். சுகாதார வழிமுறைகளை மீறி இவ்வெதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் இதில் இணைந்திருந்தார். பாராளுமன்ற
பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பாராளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் அமர்ந்திருந்து சிறிது நேரம் எதிர்ப்பை வெளியிட்டு பின்னர் பாராளுமன்றத்துக்குள் சென்றனர். எரிபொருள் விலை அதிகரிப்புக்கு யார் கை உயர்த்துகிறார்கள், எரிபொருள் விலை குறைப்பிற்கு யார் கை உயர்த்துகிறார்கள் என்பதை இப்போது முழு நாடும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணியை வெற்றி கொண்டு அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்பும் பிரதான நடவடிக்கையை முன்னோக்கி கொண்டு செல்வோம் என கூறுகிறேன். எதிர்கட்சிக்கு மக்கள் சார்பில் பிரச்சனைகளை அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டவே முடியும். அரசாங்கமே அது தொடர்பில் செயற்பட வேண்டும். எமது கருத்துக்களை பெற்றுக்கொண்டு இம்மக்களுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய எம்மோடு பாராளுமன்றத்தில் உள்ள மனசாட்சியுடைய அனைவரும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க. ஆர்ப்பாட்டக்காரர்களின் உயிரை பாதுகாப்பதற்கும் அரசாங்கம் தடுப்பூசிகளை இலங்கைக்கு தெரிவிக்கின்றது. அந்த வகையிலான ஒரு செய்தியை தான் அடுத்து தருகின்றோம். 70,000 மேற்பட்ட ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று காலை நாட்டை வந்தடைந்தது பின்னர் வந்தடைந்திருக்கின்றன. ஃபைசர் தடுப்பூசிகள் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்ட 3வது சந்தர்ப்பம் இதுவாகும். இதேவேளை நேற்றைய தினம் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டனர். அமெரிக்க தயாரிப்பான 70,200 ஃபைசர் தடுப்பூசிகள் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தன. கடந்த 12 27,000 ஃபைசர் தடுப்பூசிகள் இலங்கைக்கு எடுத்து வரப்பட்டன. தடுப்பூசிகள் நாரஹென்பிட்டர் இரத்த வங்கி மத்திய நிலையத்தில் அதிநவீன குளிரூட்டிகளில் வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மேல் மாகாணத்தில் 30 மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் பத்திரமுள்ள தியத்த உயன மற்றும் கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. காலை 8 முதல் மாலை 4:30 தடுப்பூசி வழங்கப்படும். இதுவரை தடுப்பூசி பெறாத 30 மேற்பட்டவர்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நடப்பதில் சிரமம் கொண்டவர்களுக்கு அவர்கள் வருகை தரும் வாகனத்துக்கே சென்று தடுப்பூசி வழங்க ராணுவத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை 575,789 பேருக்கு கோவிட் தடுப்பூசிகளின் முதல் டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. 16,68,074 பேருக்கு இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் 1,420 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதில் கொழும்பு மாவட்டத்தில் 256 பேரும், கம்பகாவில் 169 பேரும், களுத்துறையில் 151 பேரும், அம்பாறையில் 130 பேரும் பதிவாகியுள்ளனர். நாட்டில் இதுவரை 284,930 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். 24,503 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 256,676 பேர் குணமடைந்துள்ளனர். 3,779 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொழும்பு நகரில் டெல்டா வைரஸ் தொற்றுக்குள்ளான 15 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களின் முதல் நிலை தொற்றாளர்கள் அனைவருக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் சந்தேகத்துக்கிடமான மாதிரிகள் தொடர்பில் நாம் உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். அதனால் பாரிய பரவல் ஒன்று இல்லை. எனினும் டெல்டா தொற்றாளர்கள் எமது சமூகத்தில் இருக்கலாம். நேற்றைய தினம் 12,477 PCR பரிசோதனைகளும், 4,020 ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனைகளும் நடத்தப்பட்டன. இதேவேளை கதிர்காமம் எசல பெறுகிற நிகழ்வுக்கும் கொரோனா பரவலால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அங்கு நாட்டிய குழுவினருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் 4 நாட்டிய குழுக்கள் பெறுகிற நிகழ்விலிருந்து விலகியுள்ளனர். எவ்வாறெனினும் சம்பிரதாயங்களுக்கு முன்னுரிமை அளித்து பெறுகிற வீதி உலா இடம்பெற்றது. கந்தக்காடு என்றவுடன் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையமே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் சேதன பசுளை உற்பத்தியில் கந்தக்காடு முன்னிலையில் இருக்கிறது. ஆம், கந்தக்காட்டில் ராணுவத்தினர் சேதன பசுளை புரட்சியை ஏற்படுத்தியுள்ளனர். உலக உணவு உற்பத்தியில் 95% மண் வளத்தினாலேயே நமக்கு உற்பத்தி செய்து கொடுக்கப்படுகின்றது. குறிப்பாக ஆதி மனிதன் தோன்றிய காலத்தில் அவன் மேற்கொண்ட முதலாவது தொழிலே விவசாயம்தான். அன்றிலிருந்து இன்று வரை மண் வளமானது எமக்கு பல்வேறுபட்ட வகையிலும் அமைதியாக உணவினை அளித்து கொண்டே தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட
மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சி, தொழில்நுட்ப புரட்சி, உலகமயமாதல் போன்றவற்றின் காரணமாக இந்த மண் வளமானது பல்வேறுபட்ட பாதிப்புகளுக்குள்ளாக இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் மண் மலட்டு தன்மைக்கு உட்பட்டது என்று தான் கூற வேண்டும். அந்த அளவிற்கு விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதாக எண்ணி இந்த ரசாயன பசலியை பயன்படுத்தி மண்ணை மிக முக்கியமான ஒரு அழிவு பாதைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். அதற்கு இலங்கையும் விதிவிலக்கல்ல. இலங்கையை விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்த நாடாக மாற்றும் அரசாங்கத்தின் நடவடிக்கையின் பிரதான இலக்குகளில் ஒன்றான உள்ளூர் உற்பத்தி நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு அங்கமாக இயற்கை உரத்தை மட்டுமே பயன்படுத்தி விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் திட்டமானது தற்போது நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதற்கு எமது இராணுவத்தினரின் பங்களிப்பு கிடைக்கப்பெற்று கந்தக்காடு இராணுவ விவசாய பண்ணையில் 3000 ஏக்கர் நிலப்பரப்பில் பல்வேறு விவசாய நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இங்கு பல்லாண்டு பயிர்கள், சிறு பயிர்கள் என அனைத்து விதமான பயிர் செய்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மரக்கறி வகைகள், பழ வகைகள், தானியங்கள் என்பவற்றோடு பால் உற்பத்தி நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றமை விசேடாம்சமாகும். ரசாயன உரத்தை பயன்படுத்தி விவசாயம் மேற்கொள்ள ஆரம்பித்ததனால் பல்வேறுபட்ட புதிய புதிய நோய்களுக்கு இலங்கை வாழ் மக்கள் உட்பட ஆரம்பித்தார்கள். அதிலும் குறிப்பாக சிறுநீரக பிரச்சினை, புற்றுநோய் என்பது இலங்கையில் 2015 ஆண்டிற்கு பிற்பாடு அதிகமாக இந்த ரசாயன உரத்தை பயன்படுத்தி விவசாயம் மேற்கொள்ளும் பொழுது அந்த நீரை மனிதர்கள் அருந்துவதன் காரணமாக இந்த நோய்கள் ஏற்பட்டதாக மருத்துவ ஆய்வுகளின் மூலமாக தெரிய வந்தது. இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு நாட்டினுடைய ஜனாதிபதி அதிமேதகு கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் ஒட்டுமொத்தமாக ரசாயன உரத்தை தடை செய்து இலங்கையில் விவசாயத்திற்கு பயன்படுத்த இயற்கை உரத்தை பயன்படுத்தி ஒரு விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை உங்களுக்கு வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இயற்கை உரத்தை மட்டுமே பயன்படுத்தி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விவசாய புரட்சியை, விவசாயத்தை, புதிய ஒரு யுகத்தை நோக்கிய இலங்கையினுடைய பயணத்தை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான் நாங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ரசாயன பசலை பயன்பாட்டிலிருந்து விடுபட்டு 100% சீர்திண பசலை பயன்பாட்டிற்கான தேசிய கொள்கைக்கு அமைய கந்தகாடு இராணுவ விவசாய பண்ணையில் சீர்திண பசலை தயாரிப்புக்கான பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக 400 மெட்ரிக் டன் சீர்திண பசலையை தயாரிக்க திட்டமிட்டுள்ளது. இந்த பகுதி மற்றும் எமது பண்ணையில் கிடைக்கும் மூலப்பொருட்களை இதற்காக பயன்படுத்தும் இராணுவ விவசாய பண்ணையின் தேவைக்கும் நாட்டின் தேவைக்குமாக சீர்திண பசலை தயாரிக்கும். சேதன பசலை மேடை உருவாக்கப்பட்டு 1 மாதத்தின் பின்னர் அதனை மறுபுறம் பிரட்டி போட வேண்டும். பசலைக்கான மூலக்கூறுகளை கலப்பதே இதன் நோக்கமாகும். மீண்டும் சேதன பசலை மேடை உருவாக்கப்பட்டு 1 மாதத்தில் மீண்டும் கலக்கப்படும். 3வது மாதத்திலேயே சேதன பசலை தயாரிப்பு நிறைவு பெறும். நாடு சவாலை சந்திக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இராணுவத்தினரே மாற்று வழிமுறைகளை முன்னெடுத்து அதில் வெற்றி கண்டுள்ளனர். அதேபோல் சேதன பசலை சவாலுக்கும் இராணுவத்தினர் இவ்வாறே முகம் கொடுத்து அதனை நாட்டுக்கும் அறிமுகப்படுத்தியுள்ளனர். பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்கினால் இந்த சவாலை இலகுவாக வெற்றி கொண்டு ஆரோக்கியமான எதிர்கால சந்ததியினரை உருவாக்க அது ஏதுவாக அமையும். எமது இராணுவத்தினர் இப்பொழுது மேற்கொண்டு வருகின்ற இந்த நடவடிக்கையானது மிகவும் பாராட்டத்தக்கதாகவும் எதிர்கால இலங்கையை சுபிட்சமிக்க ஒரு நோக்கோடு பல்வேறுபட்ட மாற்றங்களை கொண்டு அவர்கள் ஒரு வளமான இலங்கையை நோக்கி நகர்த்துவதற்காக இவ்வாறான செயற்பாடுகளினூடாக விவசாயத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கும் எதிர்கால சந்ததியினருக்கு மண் வள பயன்பாட்டை அதே ஆரோக்கியத்தோடு வழங்குவதற்கும் கூட இவ்வாறான இயற்கை உரத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற இந்த செயற்பாடு பாராட்டத்தக்கவாகவே மாற்றமடைந்திருக்கிறது. குறிப்பாக விவசாயிகளை தாண்டி ஒட்டுமொத்த சமூகமும் இலங்கை வாழ் மக்களும் இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டுமாக இருந்தால் நாம் இயற்கையை சரியாக பாதுகாக்க வேண்டும். அதற்கு இயற்கை உரத்தை பயன்படுத்தி விவசாயத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு மிக சிறந்த சான்றாக இங்கு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த உற்பத்தி நடவடிக்கைகளை நாம் மிக சிறந்த உதாரணமாக குறிப்பிடலாம். இத்துடன் வசந்தம் டிவியின் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த செய்தி அறிக்கையை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.